இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனிதத்துவம் என்பது எங்கோ தொலைதூரத்திலுள்ள அடைய முடியாத எல்லை அல்ல, மாறாக எட்டக்கூடிய தூரத்தில் மிகவும் அருகிலுள்ள ஒன்று. இதை அச்சு அசலாக வாழ்ந்து காட்டியவர்தான் கார்லோ அக்யூதிஸ். தன்னுடைய 15 வயதில் விண்ணுலக வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டவர். இவரின் தனித்துவம் என்ன? வரும் 10 அக்டோபர் மாதம் இவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் வாழ்த்தப்பட்டவர்களின் வரிசையில் சேர உள்ளார். மேலும் இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் இணையதளம், கணினி புரோகிராமர்ஸ் இவர்களின் பாதுகாவலராகவும் உயர்த்தப்பட உள்ளார். கார்லோ நம்முடைய இந்த நிகழ்கால தலைமுறையை சேர்ந்தவர். இவர் இங்கிலாந்து நாட்டில் 3 நாள் 1991 பிறந்தார். இவருடைய குடும்பம் இங்கிலாந்தில் அதிக நாட்கள் தங்கவில்லை. மிக விரைவிலேயே அவர்கள் மிலான் நாட்டிற்கு இடமாறினார்கள். ஆண்டனியோ அக்யூதிஸ் மற்றும் ஆண்ட்ரியா அக்யூதிஸ் இவருடைய பெற்றோர்கள். சிறு வயதிலிருந்தே கார்லோ தெய்வ பக்தியிலும் மரியன் பக்தியிலும் மிக ஈடுபாடு கொண்டிருந்தார். அவர் தினமும் பல ஜெபமாலைகளை ஜபித்தார். தன்னுடைய 7 வயதில் அவர் திவ்ய நற்கருணை ஏற்றார். அன்று முதல் அவர் திருப்பலிக்கு 1 போகாமல் இருந்ததில்லை. ஜெபமாலையும் திருப்பலியும் தான் அவருடைய இறை வாழ்வுக்கு முக்கிய தூண்டுகோல். அவர் நற்கருணையை பற்றி இவ்வாறு கூறுகிறார். சொர்க்கத்திற்குள்ள நெடுஞ்சாலை நற்கருணை என்று. நற்கருணை மட்டுமே அவருடைய வாழ்க்கையின் மைய பொருளாக இருந்தது. நாம் எவ்வளவுக்கு அதிகம் இயேசுவை உட்கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகம் இயேசுவை போல் மாறுவோம் என்று அவர் அடிக்கடி கூறுவார். அவர் திருப்பலிக்கு முன்போ அல்லது பின்னரோ சிறிது நேரம் நற்கருணை ஆண்டவரை போற்றி துதிப்பது வழக்கம். மடோனா ஒருவரே என் வாழ்வில் உயர்ந்த பெண் என்று அவர் மரியாளை மிகவும் அன்போடு வாழ்த்துவார். அவர் தனக்கு கிடைத்த சிறிய வாய்ப்பையும் நழுவ விடாமல் ஏழை எளியவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்வார். அநாதை குழந்தைகளுக்கும் பிரிந்து வாழ்வரும் பெற்றோர்களின் பிள்ளைகளுக்கும் கார்லோ ஒரு நல்ல நண்பராக திகழ்ந்தார். அவர்களை தம் வீட்டிற்கு அழைத்து வந்து பராமரித்தார். பாதுகாப்பற்றவர்களிடம் அவர் மிகவும் இரக்கம் காட்டினார். அவர் ஒரு நாள் தன்னுடன் படிக்கும் உடல் ஊனமுற்ற மாணவருக்கு எதிராக நடந்த அவமானங்களை தட்டி கேட்டு அவரை அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து மீட்டார். இது மட்டுமல்லாமல் இணையதளத்தில் இவர் மிகவும் ஈடுபாட்டுடன் உற்சாகத்துடனும் தனது பங்கினை அளித்தார். கடவுள் தந்த இந்த தனித்துவ வரத்தை அவர் மிகவும் பொறுப்புடன் செயலாற்றினார். அவர் தன்னுடைய 11 வயதில் ஒரு வலைதளம் ஒன்று திறந்தார். அதன் பெயர் www.carloacutis.com என்று பெயர் இருக்கின்றது. இன்றும் இந்த வலைதளம் மிகவும் உற்சாகமாக செயலாற்றி வருகிறது. உலகின் நற்கருணை அதிசயம் என்பது கார்லோவின் ஒரு படைப்பு. இவர் தன்னுடைய 15 வயதில் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மிகவும் துயருற்றார். அவருக்கு சிகிச்சை நல்கிய மருத்துவர்கள் அவரின் நிலையை பரிதாபத்தோடு பார்த்தபோது அவர் கூறியது, என்னை விட மிகவும் கடின வேதனையை அனுபவிப்பவர் பலர் இருக்கிறார்கள். மேலும் அவர் தன்னுடைய வேதனைகளையெல்லாம் திருச்சபைக்காகவும் திருச்சபையின் நல்வளங்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபித்தார். கார்லோ தன் பெற்றோர்களுக்கும் தன்னுடன் வாழ்ந்த எல்லோருக்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார். இவர் இறந்து 14 வருடமானாலும் இவருடைய உடலும் சிறிது மழியாமல் அப்படியே உள்ளது. ஜீன்ஸ் அணிந்து இன்றைய தலைமுறையினைப் போல வாழ்ந்தவர், ஆனால் பாவ சூழ்நிலையிலிருந்து நீங்கி வாழ்ந்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் ஜூலை மாதம் 5 2018 இவரை தெய்வதாசர் பதவிக்கு உயர்த்தினார். மேலும் பல அற்புதங்கள் இவரின் பெயரால் நிகழ்ந்ததின் சாட்சியாக வரும் 10 அக்டோபர் மாதம்
திருச்சபை இவரை வாழ்த்தப்பட்டவராக உயர்த்த உள்ளது அசிசி நாட்டிலே. ஆக என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடன் வாழ்ந்து மறித்து நமக்கு எடுத்துக்காட்டாக திகழும் இந்த இளைஞனை நாம் உற்று நோக்குவோம். அவர் நமக்காக விட்டு சென்று நன்மைகளை எடுப்போம். நாமும் இந்த காலகட்டத்தில் தூய்மையுடனும் நன்மை உள்ளவர்களாகவும் பிறருக்கு உதவும் மக்களாகவும் நற்கருணையை அதன் புகழ்ச்சியை பறைசாற்றும் மக்களாகவும் வாழ்வோம் என்ற ஒரு முடிவெடுப்போம். ஆமே.